மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கொஷின்ஸ் பார்த்தோம்னா கேட் எக்ஸாமில் மேக்ஸிமம் நியூமரிக் டைப் கொஷினாக இருக்கும், கொஞ்சம் தான் தியரி இருக்கும். அதே டிஆர்பி எடுத்துக்கிட்டோம்னா 50% நியூமரிக் இருக்கும், 50% தியரி இருக்கும். அதே கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேக்ஸிமம் தியரி இருக்கும், சிம்பிள் நியூமரிக் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சரிங்லேயே அதிக கொஷின்ஸ் கேட்ட ஏரியா வந்து மெட்டல் கட்டிங். ஸோ மெட்டல் கட்டிங்கில் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அப்புறம் அதில் என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது லாஸ்ட் டிஆர்பியில் கேட்ட கொஷின், லாஸ்ட் டிஆர்பி பாலிடெக்னிக்கில் ஆஃப்டர்நூன் பேட்சில் கேட்ட கொஷின். மெட்டல் கட்டிங்கில் மட்டும் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்கன்னு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஷின் நம்பர் 71, 72, 73, 74 இது டிஆர்பி கொஷின் பேப்பரில் இருக்கிற நம்பர். அடுத்து 77, 78, 29 ஸோ டோட்டலாக வந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஆர்பி பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் காமனாக 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் 14 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட் நம்பர் 8ல ஃபஸ்ட்டு ரெண்டு லைன்லேருந்தே 7 கொஷின்ஸ் கேட்டாங்க மெட்டல் கட்டிங். ரிமைனிங் டாபிக்ஸ்லேருந்து 7 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் பேட்சோடது. அதே மார்னிங் பேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மெட்ராலஜி அண்ட் இன்ஸ்பெக்ஷனில் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கு, மெட்டல் கட்டிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகே, அதே ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொடக்ஷன்லேயே அதிக வெயிட்டேஜ் எது கொடுத்துருக்காங்கன்னா மெட்டல் கட்டிங்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எடுத்துக்கிட்டோம்னா மெட்டல் கட்டிங்கில் இருந்து ஒரு 2-3 கொஷின்ஸ் வருது. இதில் மெட்டல் கட்டிங்னு வெறும் ஒரு சிம்பிள் டாபிக் தான் கொடுத்துருக்காங்க, அதனால் ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும், பேசிக்ஸ் அப்புறம் சிம்பிள் நியூமெரிக் மட்டும் தெரிஞ்சால் போதும். கேட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம்னா மேனுஃபேக்சரிங்லே அதிக வெயிட்டேஜ் கொடுக்குற ஏரியா எதுனா மெட்டல் கட்டிங். ஓகே, இப்போ நம்ம எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பார்த்தோம்னா மேனுஃபேக்சரிங் டாப்பிக்கில் அதிக வெயிட்டேஜ் எந்த டாபிக் இருக்குன்னா மெட்டல் கட்டிங். நீங்கள் வெயிட்டேஜ் வச்சு படிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் மெட்டல் கட்டிங்கை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதே மாதிரி மெட்டல் கட்டிங்கில் அதிக நியூமெரிக் இருக்கும், கான்செப்டுவலும் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டல் கட்டிங் நீங்கள் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி அண்ட் நாமன் கிளேச்சர். நமக்கு ஜென்ரலாக 3 சிஸ்டம் இருக்கும், ஏஎஸ்ஏ சிஸ்டம், ஓஆர்எஸ் சிஸ்டம், என்ஆர்எஸ், ஐஎஸ்ஓ சிஸ்டம், அது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் டூல் ஜாமெண்ட்ரி, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலோட டூல் ஜாமெண்ட்ரி, அப்புறம் 6 ஆங்கிள், பேக் ரேக் ஆங்கிள், சைட் ரேக் ஆங்கிள், 6 ஆங்கிள், அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரேக் ஆங்கிள்னா பாசிட்டிவ் ரேக்கேங்கல், நெகட்டிவ் ரேக்கேங்கல், ஜீரோ ரேக்கேங்கல், மூணுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிப், சிப்பில் கண்டினியூஸ், டிஸ்கண்டினியூஸ், கண்டினியூஸ் வித் பில்டப் எட்ஜ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சிப் தெரிஞ்சிருக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீனும் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஆர்த்தோகனல் அண்ட் ஆப்ளிக் கட்டிங், அப்புறம் மெக்கானிக்ஸ் ஆஃப் மெட்டல் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு சிப் திக்னஸ் ரேஷியோ, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் திக்னஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் லென்த், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள், எது கொடுத்தாலும் நம்ம சிப் திக்னஸ் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சிப் ரிடக்ஷன் ரேஷியோ அதுலேயே வந்துடும். அப்புறம் வெலாசிட்டி ட்ரையாங்கிள், 3 வெலாசிட்டி, அப்புறம் ஷியர் பிளேன் ஆங்கிள், ஷியர் பிளேன் ஆங்கிள், அதோட எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டோட்டலாக 6 ஃபோர்ஸ் இருக்கும், கட்டிங் ஃபோர்ஸ், த்ரெஸ்ட் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ், ஷியர் நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் நார்மல் ஃபோர்ஸ், அந்த 6 ஃபோர்ஸ் இருக்கும். அந்த 6 ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிற அந்த ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஷியர் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெயின், அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒர்க் டன், அப்புறம் கட்டிங் பவர், இதெல்லாம் கேட்கலாம். கட்டிங் பவர், ஃப்ரிக்ஷன் பவர், ஷியர் பவர் இதெல்லாம் கேட்கலாம். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக் கட்டிங் எனர்ஜி, மெட்டீரியல் ரிமூவல் ரேட், இது இம்பார்ட்டன்ட். அப்புறம் தீரீஸ் ஆஃப் மெட்டல் கட்டிங், அதில் வந்து நமக்கு ஒரு 3 இருக்கு, அது நம்ம இம்பார்ட்டன்ட். அப்புறம் டூல் வியர், ஃபிளாங்க் வியர், கிராட்டர் வியர், ஸோ டூல் வியர்ஸ், ஃபெயிலியர்ஸ், இது இம்பார்ட்டன்ட். டூல் லைஃப் எடுத்துக்கிட்டோம்னா டெய்லர்ஸ் டூல் லைஃப் ஈக்குவேஷன், அப்புறம் அதுலேருந்து ப்ராப்ளம்ஸ், அப்புறம் மாடிஃபைடு டெய்லர்ஸ் டூல் லைஃப் ஈக்குவேஷன், இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ராப்ளம் இதுலேருந்து கேட்க சான்சஸ் அதிகம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் ஆஃப் மிஷினிங்கில் நமக்கு 3 இருக்கும், மேக்ஸிமம் காஸ்ட் கிரிட்டீரியா, மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கிரிட்டீரியா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிரிட்டீரியா, இந்த 3 இம்பார்ட்டன்ட். ஸோ இது மட்டும் படித்தோம்னா நமக்கு மெட்டல் கட்டிங் முடிஞ்சிடும். ஸோ மேனுஃபேக்சரிங்லேயே அதிக வெயிட்டேஜ் கொடுக்குற டாபிக் எதுனா மெட்டல் கட்டிங் தான். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் அடுத்தடுத்து இதில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நம்ம நடத்த போகிறோம். தேங்க்யூ.